ஹை ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு தமிழ் பிசி கேமர். இன்னைக்கு நம்ம ஆர்க் சர்வைவல் லெவலில் எஸ்சிபி மோடேடு கேம் பிளே தான் பிளே பண்ண போறோம். பின்னாடி நிக்கிறவனை கடைசியா நம்ம டீம் பண்ணியிருப்போம். நம்மளுடைய வேற லெவல் பவர்ஃபுல்லான அட்டாக் பண்றதுக்கு இருக்கிற கிரியேச்சர் இவன் தான். இவனை வச்சுதான் நம்ம நிறைய லூட் எடுக்கணும், எக்கச்சக்கமான வேலை பண்ண வேண்டி இருக்கு. அதுக்கப்புறம் இன்னொன்று முன்னாடியே சொல்லிடுறேன், நேற்று சொல்லியிருப்பேன், இந்த மோடை பொறுத்த வரைக்கும் நம்ம பில்டிங்கே எதுவுமே கட்ட வேண்டியது இல்லையாட்டிருக்கு. எல்லாமே மேப்பில் தான் இருக்குது. நம்ம போய் மேப்பில் ஒவ்வொன்றா டீம் பண்ணுறோம். பாஸ் வைட்டும் மேப்லேயே தான் ஸ்பான் ஆகிருக்க மாட்டிருக்கு. அப்படியே நம்ம ஆர்மி வச்சு நம்ம படையெல்லாம் திரட்டிட்டு அப்படியே போய் பாஸ் வைட்டை பீட் பண்ணுறோம். அதுதான் கான்செப்டுன்னு நினைக்கிறேன். எனக்கு இன்னும் கன்ஃபார்மாக தெரியல. எதனால் சொல்கிறேன்னா, நான் இது வரைக்கும் ஒரு பில்டிங் கூட பார்க்கல ப்ரோ மோடேடில். நானும் செக் பண்ணி பார்த்தேன், பட் எனக்கு தெரிஞ்சு எந்த பில்டிங்குமே வரல ப்ரோ. சும்மா லைட்டாக தான் பார்த்தேன். இன்னும் பொறுமையாக பார்த்தா தான் தெரியும். 73 லெவலில் இருங்க, பொறுமையாக பார்த்துற கையோட. ஐயோ பொறுமை 10 மணிக்குதே. சரி விடுங்க ப்ரோ, பொறுமை எனக்கு 10 மணிக்குது. நெக்ஸ்ட்டு நம்மளோட இன்வென்ட்ரியில் ஏதோ ரெடி பண்ணுற மாதிரி இருந்துச்சு. இருங்க நான் செக் பண்ணி பார்க்குறேன். இங்கே பாருங்க ப்ரோ, நம்ம ப்ரிடிடேட்டர் ஃபேஸ் ரெடி பண்ணுறோன்னா பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு அன்பிளட்டடு செஸ்ட் பீஸு, ப்ரிடிடேட்டரோட செஸ்ட் பீஸு ப்ரோ, ஷூ இதெல்லாம் போட்டுட்டு ப்ரிடிடேட்டர் மாதிரியே நம்ம மாறிலாம் மாட்டிருக்குது. பட் மெட்டல் இன்கட்டு அதெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நிறையா தேவைப்படுது. நெக்ஸ்ட் இது என்னது, மோல்டோ ப்ரோ. இருங்க கிராஃப்ட் பண்ணி தூக்கி பார்ப்போம், போட்டு பார்ப்போம். அட ஜோம்பி இருக்குதுல்ல, ஜோம்பி பயமுறுத்துற கட்டிருக்குதுங்க. இங்கே அந்த மோல்டோ வீடு, அதை என்ன எக்யூப் பண்ண முடியல, ஒரு ஸ்லாட்டில் வச்சுக்கலாம். இப்போ எடுத்துக்க, இங்கே தூக்கி போடு. வெடிக்குமே நான் ப்ரோ. ஆமாம் ப்ரோ, மோல்டோவு அந்த ஜோம்பியெல்லாம் வந்துச்சுன்னா அட்டாக்கு யூஸ் பண்ணுறக்காக அந்த ஜோம்பி மோடில் கொடுத்துருப்பானுங்களாட்டிருக்குது. ஓகே நெக்ஸ்ட்டு நம்ம ப்ரோ ஒரு ஐடியா கொடுத்தாங்க. இவ இருக்கான்ல இவனை கிரேசி கிரேசி போர்ஷனில் ஸ்மாலாக மாத்திரக்குன்னு ஏதோ ஒரு போர்ஷன் இருக்காமா, அதை வச்சு ஏற்றிக்கிங்க ப்ரோன்னு சொன்னாங்க. கண்டிப்பாக ஏற்றுற ப்ரோ. இன்னும் அதெல்லாம் இன்னும் கட்டலை, கட்டிக்கிட்டு ட்ரை பண்ணுறேன். சரி ஓகே, நம்ம போயிட்டு இப்போ இவனுக்கு ஃபஸ்ட்டு லெவலப் போட்டு விட்றலாம். மேக்ஸிமம் லெவலப்பு எப்போ போடுற மாதிரி ஸ்டாமினா கொஞ்சோண்டு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஹெல்த்து போட்டு விட்றேன். எவ்வளோ 12,000 வந்திருக்கான். ஹெல்த்தெல்லாம் 10,000. சரி ஒரு 30,000 மட்டும் போட்டுவிடு, மீதி பார்த்தீங்கன்னா மீலி டேமேஜ் போட்டு விட்டுடலாம். ஓகேவா? பட் 30,000 பத்துமான்னு கேட்டிங்கன்னா டவுட்டு தான். அவ்வளோதான், போதுண்டா. ஓகே, ஏதாச்சும் அட்டாக் யூஸ் பண்ணுறேன்னா யூஸ் பண்ணிக்கலாம். பேக்கில் நீ ரெடியாரு. நெக்ஸ்ட்டு என்ன பண்ணலான்னா பரப்பம் நிறைக்கி விட்டு நம்ம நெக்ஸ்ட்டு கிரியேச்சரை டேம் பண்ண ஆரம்பிக்கலாம். போய் நிறைய கில் பண்ண ப்ரோ இவனை வச்சு. கில் பண்ணோம்னா அந்த லூட்டெல்லாம் வச்சு தான் நம்ம நெக்ஸ்ட்டு டேம் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸோ அதனால் ஃபஸ்ட்டு இப்போது நம்ம போகலாம். அதனால் இப்போ நம்ம டைனோவை டேம் பண்ண போகலாம் ப்ரோ. இங்கே இவருக்கா, இவெல்லாம் டேம் பண்ண முடியாது. நேற்று ஒருத்தனை பார்த்தேன் தெரியுமா, அவனை கில் பண்ணிடலாமா ப்ரோ? நேற்று எங்கேயோ ஒரு புது கிரியேச்சர் பார்த்தீங்கன்னா நான் ஸ்பாட் பண்ணேன். பனி பிரதேசத்தில் தான் எங்கேயோ ஸ்பாட் பண்ணேன். இருங்க, எந்த இடம்? நான் இந்த இடம் தான் ப்ரோ. இந்த இடத்துல ஒரு திருப்பம் பாருங்க, இவனே தான். இவனை சாவட்டி கம்மனு டேம் பண்ணிடுவோமா? ஏவோ டேமு, ஆனால் அதுக்கு இது இல்லையடா. அங்கே பாருங்க, எஸ்சிபி 16 பிரெயின் வேணுமாமா? அப்படி இல்லைன்னா எஸ்சிபி ஹியூமன் ஃப்ளஷ் இருந்துச்சுன்னா போதுமா? ஹியூமன் ஃப்ளஷ்னா ஹியூமனோட மீட்டாக என்ன? ஜோம்பி கில் பண்ணதுக்கு எனக்கு ஹியூமன் மீட்டு கிடச்சி தான் செக் பண்ணி பார்க்குறேன். இருங்க, ஃப்ளஷ்ஷுன்னு போடு. ஃப்ளஷ்ஷுன்னு போட்டால் வரல. போய் ஜோம்பி கில் பண்ணி பார்க்கணும் ப்ரோ. நான் போயிட்டு இப்போ கீழே இறங்கிட்டு ஜோம்பி கில் பண்ணி பார்க்க போகிறேன். அவங்க இது அந்த மீட்டு ஏதாச்சும் தரானான்னு செக் பண்ணி பார்த்துடலாம். இங்கே என்னடுறான், இந்த இடத்துலையும் நிறையா பேர் இருக்கானுங்க. ஏய் வாங்கடா டேய், எத்தனை வாட்டி நடிக்க வருவீங்க? இப்போ வாடா. அவன் பேர் என்ன? எஸ்சிபி 2662. நான் வச்சுக்குங்க. இப்போ வாங்கடா டேய், போய் அடித்து சாவடிச்சு இவனுக்கு கொடுத்தானுங்கன்னா பரவாயில்ல ப்ரோ. அந்த ஃப்ளஷ்ஷை ஏதோ சம்திங். என்ன ப்ரோ டேமேஜ் 148 தான் பண்ணுறான். பயங்கரமான டேமேஜ் பண்ணுவான்னு பார்த்தா இவன் இவ்வளோ தான் டேமேஜ் பண்ணிக்கிட்டு இருக்கான். பட் குரூப் டேமேஜ் உழுகுது ப்ரோ, அது ஒரு நல்ல விஷயம். போடுறோம், செம ஸ்லோ தான். நான் மூவ்மெண்ட் ஸ்பீடு போட்டுட்ருக்கணும், தப்பு பண்ணிட்டேன். வாயில் மீட்டு தான் கிடைக்குது. செத்து போகடா. எவ்வளோ என்ன கொடுக்குறானுங்க? கைடு ஸ்பாயில் மீட்டு தான் ப்ரோ கொடுக்குறானுங்க. மற்றபடி வேறு எதுவுமே கொடுக்கல. குத்து போடு, குத்து போரு. சதக் புதக் சதக் குடுக்கணும், குத்துறோம். அவ்வளோதான்டா. என்ன சாகம் பண்ணிக்கிறானுங்க இவனுங்கெல்லாம்? 1K ஹெல்த்தாமா ப்ரோ? என்னடா டேய், உங்களுக்கெல்லாம் 1K ஹெல்த்தா தான். என்ன ப்ரோ, அவ்வளோதான் தள்ளி விட்டுப்போம். டே நிறுத்துறோம், நிறுத்துறோம். ஒரே நிமிஷம், ஹியூமன் ப்ளஸ் இது நம்ம ரெடி பண்ண முடியுமான்னு செக் பண்ணி பார்த்துறேன். ப்ளஷ்னு போடு. ஆ, ஃப்ளஷ்ஷு நம்ம ரெடி பண்ணலாம் ப்ரோ. ஹியூமன் ஃப்ளஷ்ஷு, பிளட் பேக்கு, ரா மீட் இருந்துச்சுன்னா நம்ம ஹியூமன் ஃப்ளஷ் ரெடி பண்ணி அவனை டீம் பண்ணிக்கலாம். ஓகேவா? சரி ஓகே, அப்போது ஹியூமன் போடு.
என்ன பத்தில பிளட் பேக் மட்டும் ரெடி பண்ணணுமா ப்ரோ? பிளட் பேக் நம்மகிட்ட ரீயூசபிள் இருக்கும், இதை வச்சு நம்ம பாடியிலேயே பார்த்தீங்கன்னா பிளட் பேக் நிறையா எடுத்துக்கலாம். ஓகே, அதை எடுத்து ஒரு ஸ்லாட்டில் வச்சுட்டேன். இப்போ எடுத்துக்கிட்டே இருறான், அவ்வளோதான். பிளட் பேக் வச்சு எவ்வளோ எவ்வளோ ஃப்ளஷ், அதாவது எவ்வளோ ஹியூமன் ஃப்ளஷ்ஷு அவனுக்கு டீம் பண்ணுறதுக்கு தேவைப்பட்டுச்சு அது வேற செக் பண்ணலையே. சரி பரவாயில்ல, இப்போதைக்கு எவ்வளோ ரெடி பண்ண முடியுமோ ரெடி பண்ணிட்டு அவனை டேம் பண்ணிட்டு போய்கிட்டே இருக்கலாம் ப்ரோ. அவன் சூப்பராக இருந்தான்ல. சரி இருங்க, அவனை இன்னும் க்ளோஸ்அப்பில் போய் காட்டுறேன். சப்போஸ் வேணாலும் நம்மளாலேயே பண்ண முடியும் ப்ரோ, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இன்னும் வேணால் பிளட் பேக் என்ன நம்ம கொடுத்தோம்னா வந்துக்கிட்டே இருக்கும். ஓகேவா? சரி இப்போ பரப்பான எடுத்துகிட்டு நம்ம கிளம்பலாம் மறுபடியும் அதே இடத்துக்கு. அவள் பார்க்கறக்கு யார் மாதிரி இருந்தால் தெரியுமா? இருங்க அந்த இடத்துக்கு போயிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன், அப்போ தான் கம்பேர் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். எந்த இடம்னு வேற தெரியலையா? இதே இடமே தான் அவள் பார்க்குற. கிட்டத்தட்ட நைன் டெயில் மாதிரி இருக்கான் ப்ரோ, உங்களுக்கு தெரியுதா? பின்னாடி வால் வச்சுக்கிட்டு கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான் இருக்கான். பட் ஆனால் நைன் டெயிலெலாம் கிடையாது இவன், வேற ஏதோ. ஓகேவா? சரி இவனை உள்ளே ஏற்றிக்கலாம். அவன் எவ்வளோ ஹியூமன் ஃப்ளஷ்ன்னு பாரு. ஹியூமன் ஃப்ளஷ் பார்த்தீங்கன்னா 44 வேணுமா? அப்போ பிளட் பேக் எடுத்துக்கிட்டே இருக்கான். பிளட் பேக் பார்த்தீங்கன்னா நமக்கு 44 வேணும். சரி ப்ரோ இருங்க, நான் பிளட் பேக் எடுத்து முடிச்சுட்டு நான் உங்களுக்கு காட்டுட்டா. டே மேலே கீது வந்துடாதான், அமைதியாக அங்கேயிடுறான். ஐயோ மேலே வந்துடுவான்ட்ருக்குதே. வேணாடா டே, அவன் பேர் என்ன? எஸ்சிபி ப்ரோ. மேலேயே வந்துட்டான் ப்ரோ சட்டி. வேணாடா டே, சொன்னால் கேளுறான். ராப்பு கெடு போடு. எங்கே போனான்? இப்போ வாடா டே, மேலே ஏற்றி விட்றேன்ண்ண. அவ்வளோதான், இந்த பக்கமே இருப்போம். இது கிராஃப்ட் போட்டுக்கிட்டே இருங்க, இன்னொரு ரீயூசபிள் பண்ணால் மாறி மாறி டக்கு டக்குன்னு நம்மளால் எடுக்க முடியும் ப்ரோ. ரீயூசபிள் இல்லை, பிளட் பேக்குன்னு போட்டுக்க கிராஃப்ட் ஒன்று. இன்னொரு இந்த பிளட் பேக் பார்த்தீங்கன்னா நான் இன்னொரு ஸ்லாட்டில் வச்சுட்டு டக்கு டக்கு டக்குன்னு நம்பரை மாற்றி மாற்றி அழுத்துனுவீங்களா, டக்கு டக்கு டக்குன்னு கிராஃப்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, அதாவது பிளட் எடுக்க வாய்ப்பு இருக்குது. ஓகே ஹெல்த்தை போட்டுவிடு, வெயிட்டு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மீலி டேமேஜு கிராஃப்டிங் போட்டுவிட்றான். செம ஸ்லோவாக ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கான் ஹியூமன் ஃபிஷ் எல்லாம். ஓகே ஹெல்த்து வேற குறைஞ்சிருச்சு ப்ரோ. ரீயூசபிள் ரெடி பண்ணிட்டானா? இந்த 5 ஏ 40 ரெடி ஆயிடுச்சு ப்ரோ. ஒன்றை கிராஃப்ட் பண்ணாவே எவ்வளவோ ரெடி ஆக மாட்டிருக்குது. எவ்வளோ ஒன்றை கிராஃப்ட் பண்ணால் 5 ரெடி ஆகிட்டு இருக்கு. சூப்பராக. அப்போ இவனை அழகாக டீம் பண்ணலாம் ப்ரோ. நம்ம இப்போதைக்கு ட்ராங்கி மட்டும் விட்டுக்கிட்டு இருந்தோம்னா போதும். இப்போ நான் ட்ராங்கி தான் விட போகிறேன். ஓகேவா? வாடா வாடா வாடா, மேலே வரணாவா? இப்போ நம்ம ஏரோ எடுத்துக்கலாம். எவ்வளோக்கு? 12K? கொஞ்சம் டஃப் தான் ப்ரோ, பட் ட்ரை பண்ணோம்னா வாய்ப்பு இருக்குது. கம்முன்னு நம்ம அசன்டேடு எடுத்துருக்கணும் ப்ரோ. எடுத்ததே எடுத்தோம், அசன்டேடு கிராஸ்போ எடுத்திருந்தோம்னா இங்களே டக்கு டக்கு டக்குன்னு இவனை மயக்கம் போகிறதுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். எனக்கு தெரிஞ்சு இப்போ ஈஸியாக டேம் பண்ண வாய்ப்பு இருக்குது ப்ரோ, ஏன்னா நான் இப்போ அசன்டேடு பவு தான் வச்சுருக்கேன். ஸோ அதனால் எனக்கு தெரிஞ்சு ஓரளவுக்கு டார்ப்பர் ஏற வாய்ப்பு இருக்குது. எவ்வளோ ஏறுது? பட் பழசோட கம்பேர் பண்ணியில் இப்போ நமக்கு நிறையா தான் ப்ரோ ஏறிக்கிட்டு இருக்கு. 250 என்னமோ ஏறு மாட்டிருக்குது கிட்டத்தட்ட, கன்ஃபார்மாக தெரில. அப்போ ஒரு 4 ஏரோக்கு பார்த்தீங்கன்னா 1K ஏறிடும் ப்ரோ. அப்போ எவ்வளோ பைத்தாங் 40னா எவ்வளோ ஏரோ வரும்? ஐயோ கணக்கு டக்குன்னு வரமாட்டேங்குது. சரி ப்ரோ இருங்க, நான் ஓரளவுக்கு பாதி மயக்கமோட வச்சுட்டு உங்களுக்கு காட்டுட்டான். அப்படியே கட்டுறனா காட்டலாம், பட் என்னென்னா இப்படியே தான் ப்ரோ ஏரோ விட்டுக்கிட்டு இருப்பேன். பரவாயில்லன்னா காட்டலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் இன்னும் கொஞ்சம் ஸ்பீடாக டார்ப்பர் ஏற மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சம் சூப்பராக இருக்கும். ஏன்னா இல்லைன்னு வைங்களேன், இன்னார 12K ஏறி இருந்தால் கரெக்டாக இருந்திருக்கும். ஓகேவா? சரி இருங்க, நான் ஒரு எவ்வளோ கேல காட்டுறேன்னா ஒரு 8K காட்டுறேன். ஓகேவா ப்ரோ? மேலே வந்துட்டான் ப்ரோ தொலைவன், அங்கிருந்து வந்து ஜம்ப் பண்ணிட்டான் ப்ரோ. எப்படி இங்கே பாருங்க, வந்து ரத்தத்தை போட்டு விட்டு போயிட்டான். கோவப்பட்டான் ப்ரோ, இன்னாந்தினி ஜம்ப் பண்ணல, நல்லா ஹோல்டு பண்ணி ஜம்ப் பண்ண ஆரம்பிச்சிட்டான். அங்கே பாருங்க, எப்படி இன்னாந்தி குதிக்காமல் இப்போ கோவம் வந்துருச்சு தலைவருக்கு. ப்ரோ சொன்ன மாதிரி 8K டார்ப்பர் வரப்போகுது ப்ரோ. இன்னும் கொஞ்சம் தான், மயக்கம் போட்டோன்னா ஹியூமன் ஃப்ளஷ் வச்சு டேமெண்ட்டு போய்கிட்டே இருக்கலாம் தலைவர். ஏ இவனை 9 டெயில்லையும் கூப்பிடுவோமா? கிட்டத்தட்ட பார்க்க 9 டெயில் பார்த்து தான் இருக்கு ஆல்ரெடி சொன்ன மாதிரி. சரி ஓகே இருங்க ப்ரோ, இப்போது ஒரு 12K வந்தோடனே கட்டுறேன் ப்ரோ. பயந்து விட்றான் ப்ரோ. ஐயோ நடிச்சு நடிப்பு போட்டானா? நடிப்பெல்லாம் போடல, அவ்வளோதான் மயக்கம் போட போகிறோம். நில்லுங்க நில்லுங்க நில்லுங்க, என்ன இங்கே இடத்துல பாஸ் வெயிட் இருக்க மாட்டிருக்குது, என்னது ப்ரோ இது? டே நில்றா, என்ன ஒரு ரொம்ப விட்டானா அவ்வளோதான் மயக்கம் போட்டுருவான். அவ்வளோதான் ப்ரோ மயக்கம் போட்டான். டக்குன்னு இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ளஷ்ஷை
வச்சு விட்டுறலாம். ஓகேவா? ஓகே, அவன் டேம் ஆகட்டும். என்னது இது, ஆர்டிஃபேக்ட் இருக்கிற இடமா ப்ரோ? இந்த இடத்துல ஆர்டிஃபேக்ட் இருக்கு ப்ரோ. இது என்னது, பாஸ் ஃபைட்டா என்ன? சம்மோன் ஐஸ் டைட்டன் பாஸ் ஃபைட்டாட் இருக்குதுங்க. வெப்பனு இது என்ன இருக்கு? ஓகே, மற்றபடி இது ஒரு ஆப்ளிகாட் இருக்குது. ஆனால் மேலே அந்த டவரையே காணோம். ஓகே, இது புதுமையாக்குறதுனால டவர் இல்லையாட்டிருக்குது. செம, எவ்வளோ இப்போ தாம்பரம் லைட்டாக டைம் ஆயிருக்கான். ஐயோ, இது எடுத்துகிட்டு வரலையே. கிரேசி கிரேசி ரெடி பண்ணி நம்ம அந்த இது ரெடி பண்ணோம் ப்ரோ. சரி இருங்க, கிரேசி கிரேசி ரெடி பண்ண முடியுமான்னு நான் பார்க்குறேன். கண்டிப்பாக இது தேவை ப்ரோ. இன்னொன்று கூட ரெடி பண்ணு. என்ன வேணும்னா, நம்ம அந்த போர்ஷன், ஃபுட்டு குறைக்கிற போர்ஷன் பார்த்தீங்கன்னா தேவை. என்ன ப்ரோ வைக்க முடியல இங்கே? ஃபவுண்டேஷன் ஒன்று வேணும்னு நினைக்கிறேன். ஃபவுண்டேஷன், ஏதோ ஒரு ஃபவுண்டேஷன் டக்குன்னு கிராஃப்ட் பண்ணுறான். இப்போது வீட்டுக்கெல்லாம் போயிட்டு வந்தால் கண்டிப்பாக மயக்கம் தெளிஞ்சு தப்பிச்சு ஓடிடுவான் ப்ரோ. அதனால இப்போவே இது பண்ண வேண்டியதான். என்ன ஸ்க்ரீன் மஞ்சள் கலரில் மறிச்சா ப்ரோ? ஏதோ மஞ்சள் கலரில் மாறணுமா? ஐயோ, அதை வைக்காத. ஏதோ மஞ்சள் கலரில் மாறின மாதிரி இருக்குதுல்ல. இதே தான். இதுக்கு என்ன வேணும்? நார்கோட்டிக்ஸு, ஸ்பாயில் மீட்டு, நார்கோபெரி வேணுமா? ஸ்பாயில் மீட்டு, நார்கோ இது இருக்குது. ஆனால் நார்கோட்டிக்ஸ்க்கு வீட்டுக்கு போய் தான் ஆகணும். நார்கோட்டிக்ஸ் பார்த்தீங்கன்னா என்கிட்ட இல்லை. ஐயோ, தப்பு நடந்து போச்சு ப்ரோ. சரி, இவன் டேம் ஆகிட்டு இருக்கட்டும். டக்குன்னு பார்த்தீங்கன்னா நான் வீட்டுக்கு போயிட்டு இது பண்ணிட்டு வந்துடுறேன். பறப்பான், ஹை லெவல் பறப்பான். டக்குன்னு வாடாடி. செல்லக்குட்டி இங்கேயே இருக்கணும். லொக்கேஷன் பார்த்து வச்சுக்க. பார்த்து வச்சாச்சு, போய்கிட்டே இரு. இப்போ நான் என் வீடு எங்கே இருக்குன்னா, கரையோரம் போனோம்னா கண்டுபிடிச்சிடலாம் ப்ரோ. லைட்டாக தண்ணியாட்ட போய்கிட்டு இருக்கோம். ஐ மீன் தண்ணியாட்ட போயிட்டு இருக்குன்னா இதை சொல்கிறேன். எங்கடா தண்ணியாட்ட? ஆ, இந்த தண்ணியே தான் ப்ரோ, கரையோர தண்ணியோட இது தான், இந்த கேவ் தான். உள்ள போலப்போம். இப்போ டக்குன்னு கிரேசி கிரேசி ஒன்று வச்சுட்டு நார்கோபெரி கிராஃப்ட் போட்டு விடணும் ப்ரோ. நார்கோ பெரி 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 இப்போதைக்கு எவ்வளோ கிராஃப்ட் போட முடியுமோ போட்டு விட்ருக்கேன். நெக்ஸ்ட்டு கிரேசி கிரேசி வச்சுடணும். டக்குன்னு பார்த்தீங்கன்னா கிரேசி கிரேசி வச்சு விட்றலாம் ப்ரோ. பெரி வச்சு விட்டாச்சு. நெக்ஸ்ட்டு ஸ்பாயில் மீட்டும் வச்சு விட்டாச்சு. நார்கோட்டிக்ஸ் மட்டும் ரெடி ஆச்சுன்னா போதும் ப்ரோ. சரி, இதில் பார்த்துட்ருக்கேன் பாருங்க. நார்கோட்டிக்ஸ் மட்டும் ரெடி ஆச்சுன்னா போதும். 13 ரெடி ஆகிருக்கு. டக்குன்னு ஒரு போர்ஷன் ரெடி பண்ணிட்டு போய் வச்சு விட்டு அவனை டேம் பண்ணிட்டு வந்துக்கிட்டே இருக்கலாம். ஓகேவா? ரெடி பண்ணுறான். இன்னும் ஒன்று தான் ப்ரோ, டக்குன்னு ரெடி பண்ணானா போய்கிட்டே இருக்கலாம். 20 தானே தேவை அந்த போர்ஷனுக்கு. அவ்வளோதான், ரெடி பண்ணிட்டான். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த 20 நார்கோட்டிக்ஸ் வச்சு விட்டுட்டு டக்குன்னு அந்த போர்ஷன் ரெடி பண்ணுறான். ஓகே, போர்ஷன் ரெடி பண்ணியாச்சு. போகலாம் ப்ரோ. போய் இன்னைக்கு அந்த 9 டேம் பண்ணிட்டு வந்துட்டு அது என்ன பண்ணுதுன்னு நம்ம பார்த்துடலாம். போ. எனக்கு தெரிஞ்சு என்ன மயக்கத்தில் தான் இருப்பான்னு நம்பிக்கையோடு போகிறேன். ஏன்னா ரொம்ப நேரமாச்சானா தெரியல. வாங்க போய் பார்த்தா தான் தெரியும். ஓகே, ஃபைனலி அந்த இடத்துக்கு வந்தாச்சு. தலைவன் இன்னும் அப்படியே தான் ப்ரோ இருக்கான். நல்ல வேலை எதுவும் ஆகலை. பட் இன்னும் டார்பர் பாருங்கள், பயங்கரமாக குறைஞ்சிடுச்சு. ரொம்ப 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 குறைஞ்சிடுச்சு. இப்போ கன்சியூம் கொடுத்துட வேண்டியதான். இப்போ சாப்பிடுவான் பாருங்கள் தலைவன், எவ்வளோ ஸ்பீடாக. இது டார்பர் ஏறிடுச்சு ப்ரோ, வேற லெவலு. எத்தனை இருக்குன்னு பாரு. 1, 2, 3, 4, 5, 6, 7 8, 9 தான் இருக்கு மாட்டிருக்குது ப்ரோ. அப்போ இவன் 90 தானா? உண்மையால 90 ஆர்க்கில் 90 இருந்தால் எப்படி இருக்கும்? அந்த மாதிரி உருவாக்கியிருப்பாங்களாட்டு இருக்குது ப்ரோ. இவன் அந்த இந்த டைனோ மேக்மெசாராம். இல்லை இல்லை, மேக்மெகார்னு எதுவும் ஒரு டைனோ இருக்குன்னு நினைக்கிறேன். கிளைட் பண்ணுவான்ல அந்த டைனோ வாட்டிருக்கு. வாழை மட்டும் ஆட் பண்ணி வச்சுருக்கானுங்க. ஆனால் இதை பார்த்தா உண்மையால 90 ஃபீல் தான் ப்ரோ வருது. வாழலாம் பார்க்குறப்போ கிட்டத்தட்ட. சரி தலைவா, டீம் ஆகு. அண்ணா இதுவே இவ்வளோ நேரம் டைம் ஆகிக்கிட்டு இருக்கு. எஸ்சிபி 610 டைட்டன் வச்சுருந்தோம்னா வேணா டக்கு டக்குன்னு டைம் ஆகிருப்பான். பரவாயில்ல ப்ரோ, டைம் ஆகட்டும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. டைம் ஆனோடனே இவனை வச்சுட்டு நம்ம கொஞ்சம் நேரம் அட்டாக் பண்ணி பார்ப்போம். ஓகேவா? இது என்னது, ஆப்சீரியன் ப்ரோ? ஆமாம், ஆப்சீரியன் எதுக்கும் தேவைப்பட்டுச்சுல. அப்போ ஸ்டோனு தானே இடாகுது. பிக்காக்ஸிடு, பிக்காக்ஸில் அடிக்கலாம் ப்ரோ. இதில் தான் ஆப்சீரியன் அதிகமாக கிடைக்கும். எதுக்கும் ஆப்சீரியன் தேவைப்பட்டுச்சுல, மறந்துட்டேன். பட் எதுக்கும் தேவைப்பட்டுச்சு. லைட்டாக நாம் இருக்கு. ஏ, டைம் ஆகிட்டான் ப்ரோ. வேற லெவலு. இரா ரைட் பண்ணுறக்கு வரேன். சேடில் எதுவுமே போட வேண்டியதில்லை. ஓ மை காட், எவ்வளோ ஓப்பனாக ஸ்ட்ரெயிட் ஃபார்வேர்டாக இருக்குதுன்னு பாருங்களேன் இந்த மோடு. பரவாயில்ல, அது ஒரு நல்ல விஷயந்தான். இருங்க, மெட்டல் கொஞ்சம் எடுத்துகிட்டு போய்க்கலாம். மெட்டல் கண்டிப்பாக இன்றைக்கி உருக்கறக்கு வச்சு ஆகணும். நிறையா மெட்டல் தேவை. அந்த ப்ரிடிடேட்டர் ஷூட் போடலானால எனக்கு ஆசையாக இருக்குது. பாப்பா இன்றைக்கி போட முடியுமா என்னன்னு தெரியல. ட்ரை பண்ணி பார்ப்போம். ஓகேவா? இன்னும் கொஞ்சம் ஆப்சீரியன் எடுத்துக்க. ஓகே, போதும்னு நினைக்கிறேன். இப்போ என்ன பண்ணலாம்னா, இவனுக்கு மேக்ஸிமம் லெவலில் போட்டு விட்றலாம் ப்ரோ. இப்போ பறப்பான என்ன டைனோ ஃபஸ்ட்டு, அதை கன்ஃபார்ம் பண்ணு. கிளைடு மட்டும்தான் ப்ரோ பண்ணுவான், பறக்கிறதெல்லாம் கிடையாது.
நெக்ஸ்ட்டு அட்டாக் பண்ணுவான். வேணா மூமெண்ட் ஸ்பீட் போட்டுக்கலாம், கிரவுண்டில் யூஸ் பண்ணிக்கலாம். அவனை ஸ்டாமினா போட்டு விடுகிறேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மூமெண்ட் ஸ்பீடு கொஞ்சம் போட்டு விடுகிறேன். வெயிட் ஓகே. நெக்ஸ்ட்டு ஹெல்த்தை போட்டு விட்றான். ப்ரோ இவன் மேலே பயங்கரமாக ஹெல்த்து இதாகவானாட்டுருக்குதுங்க. அங்கே பாருங்கள் 60,000 வந்துருச்சு. நெக்ஸ்ட்டு மீலி டேமேஜ் அட்டாக்கிங் கண்டிப்பாக அவனை யூஸ் பண்ண போகிறோம். போதும் மூமெண்ட் ஸ்பீடு அவ்வளோதான் ப்ரோ. போகலாம் டாடி. இருங்க இவனை வச்சு கொஞ்ச நேரம் ரைட் பண்ணி பார்ப்போம் ப்ரோ, என்னென்ன பவர் போடுறான் எல்லாத்தையும். ஏறான் அட, உண்மையாலுமே ஏற முடில ப்ரோ. அதனால தான் அவன் திணறிட்டு இருந்திருக்கான். இல்லைன்னா ஏறிட்டு வந்து என்னை பிடிச்சிருப்பான். ஏ நிறுத்து. அப்புறம் இங்கே ஒரு கூட்டு இருக்குது ப்ரோ, இங்கே பாருங்களேன். கூட்டில் முட்டை இருக்குது. ஆனால் எப்படி நான் மேலே இருப்பேன்? கிராப் குக் இருக்குல்ல, கிராப் குக் எடுத்துக்கேன். இப்போ போடு, அவ்வளோதான். அத்துடு. ஆனால் இந்த முட்டை எடுக்க முடில ப்ரோ, சும்மா அழகுக்கு தான் கொடுத்துருப்பானுங்களாட்டிருக்குது. ரைட்டு. சரி முக்கியமான விஷயம் ஏதோ பண்ணணும்னு நினச்சேனே. அப்புறம் இப்போ தான் ப்ரோ நினச்சேன், அதுக்குள்ளே மறந்துட்டேன் ப்ரோ. சரி கிளைட் பண்ணி, கிளைடே கிடையாதா ப்ரோ? கிளைட் பண்ண மாட்டேங்கிறான் ப்ரோ, ஃபால் டேமேஜா? ரைட்டு. எவன்டாவன் வாடாடே சண்டைக்கு வாடா நீ. 3K ப்ரோ அவனை சாவடிச்சிடும் ப்ரோ. என்னை எத்தனை டைம் சாவடிச்சிட்ருந்தான். காடு போல் இருக்கிறனால இங்கே பாருங்கள் டேமேஜ் எவ்வளோ பண்ணிக்கிட்டு இருக்கான்ட்டு ப்ரோ. பயங்கரமாக கத்துறானுங்க ப்ரோ. என்ன ப்ரோ இத்தனை பேர் வரானுங்க? போடுறோம் சுத்தொட்டாக்க வச்சுக்கிட்டு நான் ஏன் எப்படி பண்ணிக்கிட்டு இருக்கேன்? வந்துக்கிட்டே இருக்கானுங்க. போடுறோம் ப்ரோ, வந்துக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்குல்ல. அவ்வளோதான்டா, இல்லை ஹெல்த்து தான் குறைஞ்சிருக்கான். வாங்க வந்து அட்டாக் பண்ணுறேன்னா வாங்கடா. அவ்வளோதான். ஆனால் லூட்டு நமக்கு பயங்கரமான லூட் ஆட் ஆகுது ப்ரோ. போடுறா சுத்த அட்டாக்க. சுத்த அட்டாக் சூப்பராக இருக்குது ப்ரோ. போடுற இன்னொரு சுத்த அட்டாக்கு பாருங்களேன். குரூப் டேமேஜ் பண்ணிக்கிட்டு இருக்கா. ஆனால் வந்துக்கிட்டே இருக்கானுங்க ப்ரோ. சார் நான் கூட கிளைட் பண்ணுவான்னு நினச்சேன், ஆனால் அது கிரவுண்டு மட்டும்தான் ப்ரோ டைனோ. ஓகேவா? சரி நம்ம வீட்டுக்கு போயிட்டு நீயா கத்துறேன். ஏன்டா சின்னடா, ஏதோ ஒரு ட்ராகன் கத்துற மாதிரி கத்திக்கிட்டு இருக்கான். பேக்கில் இருக்கிற எல்லா லூட்டும் எடுத்துக்கிட்டு வர்றப்ப அவனை எடுத்துக்கிட்டு இப்போ நம்ம வீட்டுக்கு போக வேண்டிய நேரம் வந்து விட்டது. வாங்க ப்ரோ வீட்டுக்கு போயிட்டு நம்ம அந்த ப்ரிடிடேட்டர் ஷூட்டு பண்ணோம்னா சூப்பராக இருக்கும். அது பண்ணுறதுக்கு நான் ட்ரை பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு அதுக்கு மெட்டல் எடுத்து நம்ம வச்சுடணும் ப்ரோ. மெட்டல் வச்சு விட்டோம். மெட்டல் கொஞ்சம் நிறையா தேவை. அவன் மெட்டல் உருக்கட்டும். ஓகே வீட்டுக்கு வந்தாச்சு. நிறுத்து தம்பி வண்டியை ப்ரோ. சீக்கிரமாகவே நான் வெளியே வீடு கட்ட போகிறேன். ஐ மீன் வெளியே தான் நீ இருக்க போகிறேன். இது சும்மா இப்போதைக்கு டெம்பரவரி தான். மெட்டல் ஸ்பிளிட் ஆஃப் பண்ணிக்க வச்சுக்க. 208 மெட்டல் இருக்கா? அப்போ ப்ரிடிடேட்டர் ஷூட் அழகாக பண்ணலாமே. ஆமாம் சரி பண்ணுவோம். அதுக்கு முன்னாடி வுட்டு இருக்கா? தாச்சு இருக்கான்னு பாரு. தாச்சு 14 தான் இருக்கா ப்ரோ? உட்டு தாச்சு கொஞ்சம் கிரைண்ட் அடிக்கணும். வச்சு விட்டு எரி விடு. டே அவ்வளோ வைக்க வேண்டியதுலடா. ஸ்பிளிட் ஆஃப் வச்சு விட்டோம்னாவே போதும். நெக்ஸ்ட்டு இவனுக்கும் ஸ்பிளிட் ஆஃப் வச்சு எரிக்க விட்டுறலாம். ஓகே இப்போ நம்ம அந்த ப்ரிடிடேட்டர் ஷூட்டை ட்ரை பண்ணலாம் ப்ரோ. பண்ண முடியுமான்னு தெரில. ப்ரிடிடேட்டர்னு போட்டு விடு. செஸ்ட் பீஸை பண்ண முடியுமா? ஆனால் 160 காலி ஆயிருமா? பரவாயில்ல அது ஒன்று பண்ணிவிட்டு. நெக்ஸ்ட்டு க்ளவுஸு. இது என்னது? ஷூவா? க்ளவுஸ் ஒன்று போட்டு விடுகிறேன். லெவலப்பாக வந்திருக்கு எனக்கு. ஆமாம் ப்ரோ லெவலப் வந்திருக்கு ப்ரோ. நான் கிராஃப்டிங் ஸ்கில்லு நெக்ஸ்ட்டு என்ன போடலான் தான் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். எதிர்ப்பு சக்தி போடுமா? ஓகே போதும். இப்போ எடுத்து அதை போடுறாடே ப்ரோ. ப்ரெடிடேட்டர் ஷூட்டு பார்க்க தயாரா? ஐயோ கிட்டத்தட்ட ஒரிஜினல். என்ன க்ளவுஸ் மறைஞ்சிருச்சு. கையை மட்டும் ஏதோ இல்லை ப்ரோ எனக்கு தெரியுது. அதில் தான் தெரில. இங்கே பாருங்க கிட்டத்தட்ட ஒரிஜினல் ப்ரெடிடேட்டர் மாதிரி தான் இருக்கிறது. இன்னும் ஃபுல் ஷூட்டு போட்டோம்னா தான் தெரியும். ட்ரை பண்ணி பார்ப்போம் ஓகேவா? நெக்ஸ்ட்டு வேறு என்ன வேணும்? அதுக்கும் மெட்டல் தான் வேணும். வெயிட் பண்ணி தான் ஆகணும். வேறு ஆப்ஷனே கிடையாது. சரி ஓகே பரப்போம் வாடா. போய் நம்ம இன்றைக்கும் கொஞ்சம் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். மேப் இன்னும் அப்டேட்டே ஆகலை. ஐயோ கையை வச்சு மறைக்கிறானே. அப்புறம் இப்போ நான் டாப்பு லெஃப்ட் கார்னருக்கு போகிறேன் ஓகேவா? க்ளவுஸை கழட்டி வச்சிடலாம் ப்ரோ. அது மேப்பை மறைக்குது. க்ளவுஸை கழட்டி வச்சுட்டு போவோம். சும்மா இருக்கிறப்ப ஓகே, பட் மேப் பார்க்கையில் மட்டும் அது மறைக்குது. இப்போ நம்ம போக வேண்டிய இடம் அந்த கட்டசி. என்னடா இது? அப்புறம் இங்கே கூட வீட்டுக்கு கட்டலாம் மாட்டிருக்குது. இங்கே பாருங்களேன் எப்படி இருக்குன்னு. ஆனால் டைனும் நிறுத்த முடியாது. என்ன லைட்டாக ஒவ்வொரு செகண்ட் லேக் ஆகிற மாதிரி இருக்குதுல்ல? என்னடாச்சு இந்த மேப்? அட ஆமாம் மோடேடு மேப்பில் அது கொஞ்சம் அப்படி தாம்பரம் பண்ணும். ஸோ அது ஒன்றும் பண்ண முடியாது. யார் அவன்?
எஸ்சிபி 415-19 ஏரோ இருக்கான். ஈ அங்கே போருங்க ஃபெராக்ஸ் ப்ரோ. அதுக்கு என்ன வைக்கணும், மீட் வச்சோன்னாவே டீம் பண்ணிக்கலாமாம்மா. அட்டாக் பண்ணுறக்கு வரான் ப்ரோ, பவர்க்கு இன்னும் என்ன அட்டாக் பண்ணாமல் அங்கே போய்கிட்டு இருக்கான். 172,000 ஐயோ ப்ரோ. அப்போ நம்ம ட்ராங்க்யூவெல்லாம் பயங்கரமான ட்ராங்க்யூ பண்ணிட்டு தான் ப்ரோ போகணும், வேறு ஆப்ஷனே கிடையாது. ரைட்டு, சரி வாங்க போகலாம். நான் என்ன சொல்லிகிட்டு இருந்தேன், டாப் லெஃப்ட் கார்னர் என்ன இருக்குன்னு நான் போய் பார்த்துட்டு வர போகிறேன். ஓகேவா, ஒருவேளை சுற்றி தண்ணி தானோ இருக்கிறது, ஒரு 4-5 ஐலாண்டு இருக்க மாட்டிருக்கு, மற்றபடி சுற்றி தண்ணி தானாட்டு இருக்குது ப்ரோ. இப்போ பாருங்க இங்கே எக்ஸ்ப்ளோரே ஆகலை மேப்பு, அப்போ இது எல்லாமே தண்ணியே தான். அப்போ அங்கே இருக்கிற ஐலாண்டு மட்டும்தான் இந்த மேப்பு. எத்தனை 1-2 இருங்க, மேப்பில் பார்த்தா தெரியும். இங்கே ஒரு பெரிய ஐலாண்டாக இருக்குது, பனிப்பிரதேசம், புல், ரெட்வுட்டு இதெல்லாம் கலந்து. பாலைவனம் பார்த்தீங்கன்னா ஒரு தனி ஐலாண்டு, அதுக்கப்புறம் கீழேயும் பாலைவனம் மாட்டிருக்கேன். கீழே பார்த்தீங்கன்னா எரிமலை, ரைட் சைடு ஒரு நார்மல் ஐலாண்டாக இருக்குது. பாலைவனமெல்லாம் ஆல்ரெடி வந்திருப்போம். அப்புறம் அந்த மேண்டிஸ் பானகருக்கு ஏதோ ஷெட் பண்ண சொன்னாங்க நம்ம ப்ரூஸ், அதுவும் இன்னும் ஷெட் பண்ணலை. எனக்கு தெரிஞ்சு செட் பண்ணணும்னு தெரியல, பட் பண்ணும் ப்ரோ, கண்டிப்பாக செட் பண்ணி வைக்கணும். சரி போமா ப்ரோ. அவ்வளோதான், எனக்கு தெரிஞ்சு மேப் ஃபுல் அப்டேட்டில் தான் இருக்க மாட்டிருக்குது ப்ரோ. நம்ம எல்லாமே ஆல்ரெடி எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டோம், நீ எங்கே போனாலும் அது இதாகாது, லேண்டில் எக்ஸ்ப்ளோர் பண்ணோம்னா மட்டும்தான் அது அப்டேட் ஆகும். இப்போ பாருங்கள் எல்லாமே நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டோம். வேறு மாதிரி இதான் ப்ரோ ஃபைனல், லாஸ்ட் அண்ட் ஃபைனல் மேப் நினைக்கிறேன். அங்கே ஒரு ஐலாண்ட் இருக்குது, அந்த ஐலாண்டை ஆல்ரெடி நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்ட மாட்டத்தான் இருக்கிறது. இருந்தாலும் ஒருக்கா போய் லைட்டாக சுற்றி பார்த்துட்டு வரலாம் ப்ரோ. இதுவுமே அப்டேட் ஆகிடுச்சு ப்ரோ. சரி ஓகே, சரி நம்ம இப்போ வீட்டுக்கு போகலாம் ப்ரோ. பட் அதுக்கு முன்னாடி போகிற வழியில் ஏதோ ஒன்று கிரியேச்சர் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நம்ம டீம் பண்ணுறக்கு ட்ரை பண்ணலாம். ஓகேவா, நம்மகிட்ட இருக்கிற நார்மல் இதை வச்சு. டீ இங்கே ஒரு ரெட் கலர் இருப்பான் பாருங்கள், இவனை டீம் பண்ண முடியுமா? 14-க்கே இவனுக்கு மீட் வச்சோம்னாவே டீம் ஆயிடுவானாமா ப்ரோ? இவனை ட்ரை பண்ணுவான் ப்ரோ. 14-க்கே தான் போட்டிருக்கு, நல்லா ஹைட்டான இடத்துல தான் இருக்குது, அப்போ அழகாக டைம் பண்ணலாம் தான் நினைக்கிறேன். சரி இருங்க, இவனை ஆல்ரெடி ட்ரை பண்ணி நம்ம கொஞ்சம் சொதப்பிருப்போம், இப்போ ட்ரை பண்ண போகிறேன். இருங்க 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 இருங்க, அங்கே போய்க்கலாம் படி. நல்ல வேலை கீழே இறக்கி உள்ள என்ன தலைவா, வாங்க 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 வாங்க, உங்களை தான் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கேன் ப்ரோ. தப்பு நடந்து போச்சு ப்ரோ, மேலே போயிரு. என்ன என்னை கண்டுக்கவே இல்லை அவன், ஏன் ப்ரோ அவன் என்னை கண்டுக்கவே இல்லை? அட ஆல்ரெடி சண்டை போட்டுட்டு இருக்கானா, அதுதானே பார்த்தேன், என்னடா என்னை கண்டுக்காமல் இருக்கானேன்ட்டு. சரி ஓகே, இந்த வாங்கி கடாடி ப்ரோ. மறுபடியும் அதே மாதிரி டார்ப்பரு, ரொம்ப லாங் ப்ராசஸ்ஸாக தான் இருக்கும். என்ன டார்ப்பர் அந்தளவுக்கு ஏற மாட்டேங்குது இவனுக்கு, நான் லம்புட்டேன். ஓ நல்லா ஹோல்டு பண்ணி விட்டுமா. ஓகே சரி ப்ரோ, நான் ஒரு 5K வரப்போ காட்டுட்டான், ஏன்னா இது பெரிய ப்ராசஸ் ஆல்ரெடி சொன்ன மாதிரி. என்ன ப்ரோ படம் பண்ணிக்குது, ஹெல்த்து குறைச்சிட்டு இருக்கான் ப்ரோ. ஐயோயோ அத்துடுறான், எதுக்கடா என்னோடய ஹெல்த்து குறைச்சிட்ருக்கேன் எனக்கு புரியல. ஓகே பம்பு எடுத்துக்க, டார்ப்பு டக்குன்னு குறைஞ்சிடுச்சு பாருங்க. என்ன ப்ரோ இது, அநியாயமாக இருக்குது, தலையில் படம் அணிங்குது ப்ரோ. இங்கே பாருங்களேன் படம் அணிங்குது. இருங்க நான் கொஞ்சம் கீழே போய் தாங்கணும் மாட்டிருக்குது. ஓகே பவரை போட்டு விட்டான். ஏன் நான் அட்டாக் பண்ணாதான், அவனை டே பண்ணிட்டு போக தானே வந்திருக்கேன் ப்ரோ. படம் அணிக்குது ப்ரோ, ஒன்லி பா இங்கே பாருங்க என்னமோ பண்ணி விட்டுட்டான். படம் அணிக்குது ட்ராங்க்யூ, என்னடா பண்ணி விட்டேன். அங்கே பாருங்க பக்குக்கு இது ஆயிடுச்சா இல்லை படம் அணிக்குதுன்னு என்னென்னு தெரில. ஸ்பான்லாம் பண்ணி விட்றான் ப்ரோ. ஐயோயோ சரி சாவடிங்க, நான் வீட்டுக்கு போகிறேன். ப்ரெடிடேட்டர் ஷூட் போட்டு என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். ஆர்மர் உடைக்கிறானுங்களா இல்லை ஆர்மர் அப்படியே இருக்கான்ட்டு. சாவடிங்கடா, அவ்வளோதான்டா, 1 HP சாவடிக்கு வேணா நேரமா. ஷூட்டு காணாமல் போயிடுச்சு அட்டத்தை இருக்குது. ஓகே இப்போ நம்ம வீட்டுக்கு போயிடலாம் ப்ரோ. ஓகே டக்குன்னு வீட்டில் ஸ்பானாவு. ஓகே வீட்டுக்கு வந்தாச்சு ப்ரோ. ஷூட் அப்படியே தான் ப்ரோ இருக்குது, ஷமா ப்ரோ. ஓகே இன்றைக்கி டேம் நம்மளை 9:53 ஆமாம் ப்ரோ, அவனை இறக்கி விட்டுடலாம். இவன் தான் ப்ரோ கிட்டத்தட்ட பார்க்குறக்கு 9 டெயில் மாதிரி இருக்கான்.
ஓகேவா ப்ரோ? அதுக்கப்புறம் ஒரு சின்ன அப்டேட்டு, இந்த வீடியோஸ் பார்த்துட்டு இருக்கிற ப்ரோஸ் எல்லாத்துக்கும் தான், இப்போ ரீசெண்டாக பிளாக் மித்து ஊகாங் கேம் பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அது ஒரு ஸ்பெஷல் கேம்னே சொல்லலாம் எனக்கு. எதனாலனா என்னுடைய ஃபஸ்ட்டு ப்ரீ ஆர்டர் பண்ணி வாங்கின கேம் அந்த கேமு. ஸோ அந்த கேம் எனக்கு ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல், ஓகேவா? அதுவும் இல்லாமல் அந்த கேமை நான் விளையாண்டு டெய்லி வீடியோஸ் போட்டுட்டு தான் இருக்கேன். அது ரொம்ப கனெக்டட் ஆகிட்டம் ப்ரோ. ஸோ எல்லா ஃபோக்கஸுமே தூங்கிலையுமே எனக்கு கனவுல எல்லாத்துலேயும் எனக்கு அதே நாவமையாக தான் இருக்குது. பிளாக் முத்து ஊக்காங்கே தான் இருக்குது. நாளைக்கு வந்து அங்கே போகணும், இந்த வழியாக போகணும், நேற்று லெஃப்ட் சைடு போகல, ரைட் சைடு போகல, இதே தான் ப்ரோ எனக்கு எப்பவுமே தோணிக்கிட்டு இருக்கு. அதனால ஆர்க்கு கேம் விளையாடுறப்பவும் என்னால் கரெக்டாக அந்த கேமில் ஃபோக்கஸே பண்ண முடியல. இந்த கேம் விளையாண்டுருக்கையிலையுமே எனக்கு அந்த கேமே தான் தோணிக்கிட்டு இருக்குது ப்ரோ. அங்கே போகணும், இங்கே போகணும், அதை அடித்து தம்சம் பண்ணணும், இந்த பாஸ் ஃபைட்டு, அதே தான் ப்ரோ எனக்கு ஓடிக்கிட்டே இருக்குது. இந்த கேம் மேலே எனக்கு ஃபோக்கஸே வரமானிங்குது சீரியஸாக. சரி என்ன நடக்குதுன்னு பார்ப்போம், ஓகேவா? சரி ப்ரோ, இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வேறு கேம்ல வீடியோவில் சந்திக்கிறேன். அதுவரை டாடா பை பை, சி கைஸ் எல்லாருக்கும் பாய். அப்புறம் இந்த வீடியோவே பாருங்கள், சின்ன வீடியோவாக தான் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். என்ன காரணம்னா அதுக்கு பிளாக் முத்து ஊக்காங்க மட்டும்தான் ப்ரோ காரணம், வேறு எதுவுமே எனக்கு காரணம் கிடையாது. ரொம்ப கனெக்டட் ஆனதுனால அது என்ன சொல்கிறதுன்னு எனக்கு கரெக்டாக தெரியல ப்ரோ. எனக்கு தெரிஞ்சு நீங்கள் புரிஞ்சுக்குவீங்கன்னு நினைக்கிறேன். சரி ப்ரோ, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன், ஓகேவா? சரி ப்ரோ, பாய்.